மனநிலை நீங்கள் இருப்பீர்களானால் என்னுடைய வாதம் தவறாக தான் தோன்றும் உங்களுக்கு. சரி, நான் திரு ஆயன் கிட்ட போயிட்டு வரேன், முதல் சுற்று பார்வை வாங்கிட்டு வரேன். எஸ் திரு ஜெண்டாம் குறுக்கிட்டீங்களா? பொறுப்பற்ற செய்திகளும் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம் இது ஒரு அன்கண்ட்ரோல்டு இடமாக இருக்கிறது, இதற்கு ஒரு சென்சார் தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்லிருக்காங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சரியா சொன்னாரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார், இந்த செலக்டிவ் அம்னீசியான்னு. இந்த செலக்டிவ் அம்னீசியா தான் இன்னைக்கு கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னா, இந்த பவர்ஃபுல்லான இருக்கிற ஆட்கள் சொல் பேச்ச இந்த யூடியூப் பேஸ்புக்லாம் கேட்குது, பவர்லெஸ்ஸா இருக்கிற ஆட்கள் பேச்ச கேட்க மாட்டேங்குது, அதிகாரம் படைத்தவர்களுடைய பேச்சு தான் எடுபடுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செக்டார் வந்து இதுக்கு மதச்சாயம் பூசிக்கிட்டே இருக்கு, எல்லா பிரச்சனையும் கம்யூனிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு மத ஆங்கிள், மத ரீதியான ஒரு தர்க்கம், மத ரீதியான ஒரு விஷயத்த பூசுவது வேலையாகவே இங்க இருக்கு. அதை தடுக்கவே முடியல, அவர்கள் நிறைய பொய் பேசுறாங்க, அந்த பொய்யை இங்க நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு தெரியுமா? யார் எந்த ஆதரவாளர்கள் தெரியுமா? அவர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? தப்லீக் ஜமாத் விஷயத்தை எடுத்துக்கிட்டு கொரோனாவுக்கு காரணம் தப்லீக் ஜமாத் தான் அப்படின்னு சொன்னவங்களுடைய கேஸ். அதை வதந்தியா பரப்பப்பட்டுச்சு தான அந்த கண்டென்ட்ல வருது. அப்படியான ஒரு பொய்யான செய்தி வதந்தியாக பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கறது வந்து அது எப்படி வந்து தவறாக? அதான் சொல்றேன், வதந்தியை தப்லீக் ஜமாத் தான் செஞ்சாங்கன்னு, கொரோனா சமயத்துல தப்லீக் ஜமாத் செஞ்சாங்கன்னு வதந்தி பரப்பினார்கள் அல்லவா, அவர்களை கண்டிச்சுதான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் பேசியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அதைத்தான் சொல்லியிருக்காரு, அந்த கேஸை மேற்கோள் காட்டித்தான் அதற்கு ஒத்த விவாதத்துல தான் அதை சொல்றாங்க. அப்ப இந்த செலக்டிவ் அம்னீசியா எங்க வந்திருக்கு? அந்த வழக்கின் மீது ஏன் இது வரைக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படல? பொய்யின் இந்த கோர்ட்டு மட்டும் சொல்லல, ஏற்கனவே ஒருத்த நீதிபதி சொன்னாரு, அபிபி தேவோ பத அப்படின்லாம் சொல்றீங்க, அதிதி தேவோ பவன்னு. அதிதி தேவோ பவனா என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வர்ற அந்த சுற்றுலா பயணிகள், நமக்கு கடவுளை போன்றவர்கள், வெளிநாட்டு விருந்தினர்கள் சொல்றீங்க, ஆனா உள்ள வந்து அவங்களை ஹராஸ் பண்ணிட்டீங்க, அவர்கள் மேல ஏகப்பட்ட வழக்க போட்டீங்க. யார் மேல? தப்லீக் ஜமாத்துக்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் மேல ஏகப்பட்ட வழக்கு போட்டீங்க. அப்படி வழக்க போட்டு அவங்களை அலக்கழிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்ன தெரியுமா? அது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உள்நோக்கம் இருக்கு. இப்ப பேரிடர் காலத்திலயோ, இந்த கொரோனா மாதிரியான காலத்திலயோ பழி போடுறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தீங்க, அந்த ஆளாக இந்த வெளிநாட்டு பயணிகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லிருக்கு. அப்படி பயன்படுத்தப்பட்ட பழி ஆடுகளாக அவர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. எந்த தளத்தை பயன்படுத்தி அவர்கள் மீதான வதந்தி பரப்பப்பட்டுச்சு, அந்த தளத்துல ஒரு கட்டுப்பாடு வேணுமா இல்லையாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, இந்த 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 வழக்குகள் எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்து அரசே அரசே வந்து அதை வந்து பலியாடா மாத்தி இருக்கு சொல்லிக்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அந்த அரசு ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பகிரப்பட்டுச்சு. யார் செய்தாலும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் கேள்வி. யார் செய்தாலும் என்ன செய்ய வேண்டும், இதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன செய்தாங்கன்னு கேக்குறேன் நான். கோர்ட் வந்து இத்தனை முறை சொன்னது பிறகு, இவ்வளவு கண்டித்த பிறகு என்ன செய்தார்கள்? அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? யார் வேணா வந்து இன்னைக்கு நியூஸ் 18 மேல வந்து தவறு இருந்தா சொல்லிடலாம், அவங்க எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டருக்கு எழுதலாம், யார் வேணா எழுதலாம். முன்னாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படல அப்படிங்கறதுனால இது தொடரலாமா, இதை அனுமதிக்கலாமா? இது செலக்டிவான அம்னீசியா ஒருத்தருக்கு இருக்குங்க. அந்த செலக்டிவ் அம்னீசியா உள்ளவர் என்ன செய்வார்னா, பொய் பரப்புனவருக்கு ஆதரவாக உண்மையை தூக்கி நிற்பவர்களுக்கு எதிராக செயல்படுவாரு. அது அரசு அப்படி செஞ்சிருக்குன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது. சரி, இங்க ஒரு தளம் வேணுமா? இதுல எது உண்மை? எல்லாமே பகிரப்படுது, எல்லா விஷயங்களுமே பகிரப்படுது. அதுல எப்படி எல்லாம் வைரல் ஆகுது, ஒரு கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு டேக்லைன் மூலமா பெரிய அளவுல பகிரப்படுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும், அதுவும் இந்த கொரோனா காலத்துல பெரிய அளவுல வளர்ந்துருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். சோ இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிற இடத்துல, எது உண்மை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நம்ம போய் சேரணும் இல்லையா? அதுக்கு இந்த மீடியம் வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டா இருக்கு, அதை கண்காணிக்கணும். அங்க ஒரு கண்காணிப்பு அவசியம் அவர் சொல்றாரு இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? சொல்றேன், கண்ணுக்கு தெரியுது, கண்காணிக்கிறதுக்கு தனியா பூத கண்ணாடியும் சட்டங்களும் தேவை பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது கொரோனா தப்லீக் ஜமாத்துக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி பரப்பியவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க, திட்டமிட்டு பரப்பி இருக்கிறார்கள். அரசு மீது அந்த குற்றச்சாட்டை கோர்ட் தீர்ப்பு எழுதியிருக்கு, போகிற போல அடிச்ச கமெண்ட் கிடையாது. இன்றும் அந்த விசாரணை என்று அதை ஒட்டி வந்ததுலதான் சிஜிஐ கருத்து சொல்லியிருக்காரு. அந்த ஆதரவாளர்களை அதை எதிர்ப்பா எழுதிய பொய்யை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை என்ன எடுப்பீங்கன்னு பல முறை கேட்டாச்சு கோர்ட்ல. இதுவரைக்கும் என்ன எடுத்திருக்காங்க?
அப்ப எடுக்கிறது இல்ல. யாருக்கு எடுப்பீங்கன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஆதரவாக நடப்பார்களோ அவர்களை காப்பாத்திட்டு, யாரெல்லாம் பொதுமக்களாக யூடியூப் ஆரம்பிப்பாங்களோ அவங்களையெல்லாம் கேள்விக்குட்படுத்துவீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு அரசை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், தவறான வதந்தியை பரப்புவார்கள். பேசவே இல்ல, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறாரு. இதற்கு ஒரு கட்டுப்பாடு. இப்போ நீங்களே ஒரு ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், நீங்களே ஒரு மீடியா வச்சிருக்கீங்க. உங்களுடைய தளத்துல வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வச்சு இல்ல நீங்க பரவக்கூடிய செய்திகள், நீங்க ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு நபர். சோ நீங்க வந்து இதுக்கு உண்மைக்கான செய்தியா அப்படிங்கறது தொடர்ந்து நீங்களே அதை பண்ணிட்டு இருக்கீங்க, ஹேஷ்டாக் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அதற்கான ஒரு நிலைமை வந்திருக்கு இல்லையா, இங்க ஃபேக்ட் செக் பண்ணணுங்கிற ஒரு இடம் வந்திருக்கு இல்லையா, அதை எதை நோக்கி நகர்ந்து வந்தீங்க அப்படின்னா, இங்க ரெண்டு தகவல்களும் பரப்பப்படுது. ஒன்னு உண்மை, இன்னொன்னு புறம் வதந்தி அப்படிங்கிற ரெண்டு தகவல் இருக்கு. அப்ப இதுதான் உண்மையான தகவல், இது போய் சேரணும்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரியான விஷயங்கள் எல்லா தளங்கள்லயும் இருக்கா, எல்லார்கிட்டயும் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் அவர் தொடர்ந்து வைக்கிறாரு. நான் எல்லாரும் மேல நடவடிக்கை எடுப்பீங்களான்னு நான் கேட்கறேன். கடந்த காலத்தில் பொய் சொன்னவர்களுக்கான ஆதாரத்தை நான் அள்ளி வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் சரியான ஆதாரங்களோட நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத யாருமே மறக்கல. இதற்கு பிறகு இதை எப்படி செய்ய வேண்டும், அதற்கான வழி அவர் சொல்றாரு, இப்படிதான் இருக்கணும்னு அவர் ஒரு விஷயத்த சொல்றாருல, இது பாசிபிளா? அவர் சொல்ற கருத்து எங்க மாறி நினைக்கிறீங்கிறத உங்க கேள்வி நான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அதுல சட்டம் எழுதுறாங்கல்ல, அந்த சட்டம் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை நோக்கி நகர்த்தப்படுதா, அல்லது அரசுக்கு ஆதரவாக பொய் சொல்லுபவர்கள் மீது எடுக்கப்படுமான்றதா என்னுடைய கேள்வியா இருக்கு. அரசுக்கு ஆதரவாக பொய் சொல்லுபவர்களை, தப்லீக் ஜமாத்தை பத்தி பொய்யை பரப்பியவர்களை என்ன செய்ய போறோம்? அரசினுடைய அதிகார மையத்தையோ கேள்வி எழுப்பக்கூடிய கருவிகளாக மட்டும்தான் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுகின்றனவா? சமூக வலைதளத்துக்கு பல பர்பஸ் இருக்கு. ஒரு ஒரு டீ கடையில உட்காந்து ஒருத்தர் நல்லது பேசுவாரு, கெட்டது பேசுவாருங்கிற மாதிரி சினிமா பேசலாம், அவர் வந்து வேற வேற விஷயங்கள் பண்ணலாம். அதே விஷயம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்துல சமையல் பண்றவங்க இருக்காங்க, பல்வேறு வேலைகளை செய்பவர்கள் இருப்பாங்க. ஆனா கடந்த காலத்துல யாரையெல்லாம் நம்ம கேள்விக்கு உட்படுத்திருக்கோம், யாரெல்லாம் கேள்வியில இருந்து விலக்கு கொடுத்துருக்கோம்ன்றதான் கேள்வி. சோ எல்லாருக்கும் யூனிஃபார்மிட்டியா இது இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து கண்டிப்பா திரு ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் ஒத்துக்கிறீங்க? நிச்சயமா கிடையாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கான நேரம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.